ஹாய் ஹலோ எவ்ரிபாடி, வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000th கம்பேக் இது ஆக்சுவலி. ஸோ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, எனக்கே தெரியல என்ன பிரச்சனை. இவ்வளோ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஏதாவது ஒரு சூனியை வந்து வச்சுட்டு நம்மளை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்மளை எத்தனை நேரம் க்ளோஸ் பண்ணாலும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, பர்வஸ் செய்வேன், இந்த மாதிரி கம்பா குத்துனே இருப்பேன், நீங்க பார்த்துனே இருக்க போறீங்க. இட்ஸ் கோனா பீ ஃபன். ட்ரஸ்ட் மீ, இந்த வாடியை வந்து நான் டிக் போட்டு ப்ராமிஸ் பண்றேன். பைத்தியமாவே, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா? ரெகுலரா வீடியோ போட நான் நம்புறேன். கண்டிப்பா வீக்லி 3 வீடியோ போட நான் பிளான் போட்டுருக்கேன். ஐ நோ வாட் யா, ஐ நோ. ஆனா முடியுமா முடியாத எனக்கு தெரியல. நீங்க வீட்டுல வேலை இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறப்ப வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பிடிக்கும். அப்படி இல்லைன்னா வந்து என்ன அசிங்கமா திட்டிட்டு எனக்கு தெரியும். வீடியோக்குள்ள போலாம். ஹியர் வி கோ. மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஒன் செட். ஓகே, 1 2 3 4 5 6 7
மொத்தம் 8 பேர்ஸ் ஆஃப் ஷூஸ் வந்து இதில் வைக்கிறாங்கண்ணா. ஸோ நீங்கள் 8 பேர் ஆஃப் ஷூஸ் இருக்கிறதுல வந்து 12 பேர்ஸ் ஆஃப் ஷூஸ் வைக்கலாம். ஆனால் என்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து 5-6 சம்திங் ஏதோ இருக்குது. ஸோ லைக் கண்டும் வர வந்துருச்சு. அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு உங்களுக்கு என்னோடய ஷூவை பற்றி ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் சொல்லிட்டு எவ்வளோனா வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், இடத்த க்ளீன் பண்ணுறோம். ஓகே ஏறாயோ. வாங்கினேன் ஆனால் இட்ஸ் நாட் அ குட், அவ்வளோ நல்ல பிராண்ட் இல்லை, ஓகேஷான பிராண்ட் இது. என்னோட ஃபர்ஸ்ட் ஷூ இதானா. ஸோ இது ஒரு ஒரு மேலே சென்டிமெண்ட்டான ஷூ. தூக்கி போட்டுக்கலாம் பட் இருந்தாலும் இதை நான் அதே வச்சுருக்கேன். ஃபஸ்ட் தூக்கி வந்து எக்கீழே தூக்கி வைப்போம். நான் என்ன யூஸ் பண்ண மாட்டேன் பட் சும்மா வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஸோ இவ்வளோ தூக்கி ரெண்டு பிளேஸ் பண்ணுறேன். ஏய் இதான் வந்து என்னோட செகண்ட் ஷூ. இதான் வந்து என்னோட ஸ்பெஷல் ஷூன்னு சொல்லலாம். ஷூ என்னடா அப்படி ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷூ தான் வந்து 3 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணியே லைக் ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷமா எவ்வளோ ட்ராவல் பண்ண ஒரே ஷூ இவன் தான். ஃபர்ஸ்ட் இது வந்து பிளாக் கலர். வாட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் சிக்ஸியான ஒரு இந்த சில்வர் லைன் கொடுத்துருப்பாங்க பூமால. 3 இயர்ஸ் பேக் வந்து இது இது வந்து ஒரு லிமிடெட் எடிஷன் ஷூ. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,000-9,000 இருக்குது. ஆனால் அது பெஸ்ட் ஷூ. இந்த ஷூ போட்டில் நல்லா ப்ளே பண்ணி எனக்கு நினச்சிட்டேன். இந்த ஷூ தான் எப்பவுமே போட்டு போவேன். நான் இந்த ஷூ போட்டு ஒரு 12 hours தான் நின்றுருக்கேன். கால் வைக்கிற அப்போ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஷூ வந்து லாஸ்ட் இயர் நான் வாங்கினேன். ரொம்ப நிறைய நான் போடவே இல்லை, நிறைய ஷூஸ் கூட நான் போடல. வாங்கின புதுசில் புதுசாக ரொம்ப போட்டேன். நான் பூமா சூஸ் பண்ண காரில் வந்து எனக்கு என்னுடைய லெக்குக்கு பூமா பிராண்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ப்ரைஸுமே ஓகேஷாக இருக்கும். இந்த ஷூ நான் வாங்குறப்போ 6,000-5,000 சம்திங் இது நான் யோசிக்கிறேன். என் 4th ஷூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ரீசெண்டாக இது வந்து இப்போ பூமாவில் வந்து ஒரு ஆஃபர் போட்டாங்க. ஸோ அப்போ நான் இதை வந்து ஆன்லைனில் வாங்குறது. இதுதான் அந்த ஷூ, மோட்டர் ஸ்போர்ட் பிஎம்டபிள்யூ எடிஷன். அந்த ஷூ பூமாவில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 3,000 rupees எனக்கு ஆஃபரில் வந்தது. உடனே நான் ஆன்லைனில் வாங்கினேன். லைக் ஃபார்மலி நான் பேண்ட் ஷர்ட் போடுறப்போ இது கொஞ்சம் ஓகேஷாக இருக்குன்னு வாங்கினேன். பட் ஆனாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக நான் போட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து இதுவும் வந்து ரீசெண்ட் டைமில் ரொம்ப லக்கியான ஷூ ஆயிடுச்சு. அதனால் மோஸ்ட்டாக நான் இந்த ஷூஸ் தான் போட்டு போவேன். இந்த ஷூ நான் இந்த ஷூ தான் அப்படி வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். அந்த இதில் மேலே இருக்கிறேன். இதான் என்னோட ஷூ நம்பர் 5. அண்ட் இதுவும் எனக்கு வந்து சூப்பர் டூப்பர் லக்கியான ஷூஸ் வந்து ஏதாவது கீழே வந்து ஜீன் பேண்ட் தவிர்த்து கேஷுவல் பேண்ட் போட்டு இதை நான் எடுத்து போட்டுருவேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும் பார்த்தீங்க எனக்கு. அதனால் இது மோஸ்ட்டாக நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இதை நான் தோய்ச்சி நான் இதை வச்சேனா ரொம்ப க்ளீனாக பக்காவாக சூப்பராக தெரியும் பையன். அதனால் இதை நான் சூஸ் பண்ணுறேன். இது ஒரு ரொம்பவே சூப்பரான ஷூ. இந்த ஒர்க் பீஸ் 2500 HM. நான் இது பார்க்குறப்போ ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு இது போட்டாலும் ரொம்பவே செமையாக இருக்கும். நான் போட்டு போகிற நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருக்காங்க செமையாக இருக்குன்னு சொல்லி. இது வந்து பெஸ்ட் சொல்லலாம். ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் என்னோட லிஸ்ட்டில். இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறது செருப்பு வந்து ரொம்பவே அபூர்வமான செருப்பு. ஏன்னா நிஜமாலே இது வந்து என்னுடைய ஸ்லிப்பர்ஸ்லேயே இதுதான் ரொம்ப காஸ்ட்லியான க்ராக்ஸ் இது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய க்ராக்ஸ். பார்க்க ரொம்ப கன்றாகவே தான் இருக்கும். பட் ஆனால் இது இப்போ நான் வந்து அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து க்ராக்ஸ் பைக். பட் இது வந்து லைட் ரைட், வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இது கம்ஃபர்டபுள் வந்து சான்ஸே கிடையாது. இது ப்ரைஸ் நான் சொன்னேன்னா கண்டிப்பாக நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, போய் சொல்லணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் பில் பே பண்ணதுனால தான் எனக்கு தெரியும். நான் வாங்குறப்போ இது வந்து புதுசாக வந்த திங்கு, ரொம்ப சிக்ஸியான கலர். ஆக்சுவலி இதை வாங்குறப்போ இப்போ வந்து ஃபுல்லாக நான் அடித்து தோய்ச்சி தான் என்னோட பையனை. ஸோ என் ஃபஸ்ட்டு ஸ்லீப்பர்ஸை வாஷும் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேர் நான் வாஷ் பண்ணுறது. இதோட ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 7,000 rupees. இந்த வாகன புதுசில் எல்லாருமே இதை பார்த்து செம்மையாக இருந்து சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் நிஜமாலே இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு க்ராக்ஸ் சொல்லலாம். அண்ட் இட் கோஸ் ஹியர் மை செகண்ட் க்ராக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒயிட் ஸ்ட்ராங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்து வெயிட் பண்ணேன். நல்லா அழுக்கு பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக மழை கலரெலாம் வீட்டில் நடக்கிறதுனால ஒரு மாதிரி அழுக்காயிடுச்சு. பட் நான் வாஷும் பண்ண மாட்டேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நான் வாங்குறப்போ 3,000 சம்திங் ஏதோ டிடிங்கர் ஒரு பாப்புலர் சம்திங். ஸோ அங்கே தான் இங்கே வாங்கினேன்.
இருக்கிறாங்க. இப்போ நான் இங்கே ரீசெண்டாக எங்கேயாவது வெளியில் போனேன், ஐ மீன் இதெல்லாம் கடைக்கு போயிட்டு வர்றாரு, கீழே எங்கே கடைக்கு போனோம், எங்கேயாவது எங்கேயாவது போனோம்னா இல்லை அது க்ளோ வித் திஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்கேயாவது டக்குனா இல்லை, எங்கேயாவது சாப்பிட போகிறேன் பக்கத்தில் எங்கேயாவது ப்ளஸ் எங்கேயாவது நான் நைட்டில் வந்து பக்கத்துக்கு போகிறேன்னா இதை சூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது லைக் ரெகுலர் யூஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அது க்ளோஸ் இயர் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இதான் என்ன ஃபேவரட் ஸ்லிப்பர். திஸ் இஸ் ஏஎம்ஜி எடிஷன் ஆஃப் பூமா. இதை வாங்கினப்போ 4,000 rupees ப்ளஸ். இப்போ ரீசெண்டாக இதை வாங்கினேன், ஐ மீன் 6 months 7 months பேக் நான் இதை வாங்கினேன். ரொம்ப ஆசைப்பட்டு இதை வாங்கினேன். இதுலேயே நல்லா ஆசைப்பட்டு நீ வாங்கின அப்படின்னா இது பார்க்க ரொம்பவே செம்மையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் போட்டாலே எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இதில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் எனக்கு. அண்ட் தென் இதுக்கு மேலே வந்து நல்லா ஸ்பாஞ்சாக இருக்கும், இதுவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதை வாங்கினதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு ஏஎம்ஜி எடிஷன் ஃபேன். அதுக்குள்ள ரிலீஸ் ஆன எல்லாமே வாங்கினா கிடையாது. எப்போ நான் ஷாப்பிங் போகிறேன் அப்போ ஏஎம்ஜியில் என்ன இருக்கும் நான் வாங்குவேன். அதே மாதிரி தான் இந்த கேப்பும் நான் வாங்குறது. அண்ட் இந்த கேப் எனக்கு நல்லாவே கொஞ்சம் சூட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு பர்சனலாக. இதில் அடிக்கடி போட மாட்டேன், எங்கே நான் வெளியில் போகிறேன், ஐம் கோயிங் அவுட் ஃப்ரம் சென்னை கோயம்புத்தூரில் போய் கிளீன் பண்ணுற மாணிச்சிட்டு போகிறப்போ ஐ யூஸ் திஸ். கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் என்னோடய ஷூ அண்ட் ஸ்லிப்பர் கலெக்ஷன். லைக் இது எல்லாமே வந்து நான் என்னோடய ஆஃபீஸ்க்குள்ளே வச்சுருந்தேன். லைக் ரொம்பவே இது வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஏன் இரிட்டேட்டிங்காக இருந்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ரொம்ப குப்பையாக வீட்டுக்குள்ளே வீடு வைக்கணும் அப்படின்ட்டு சில தீர்த்து நான் வந்து வெளியில் எடுக்க போகிறேன். ஏன்னா இங்கே இருக்க நாங்கள் ஃப்ளாட்டில் வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப சூழலாக சொல்லிட்டு. நாங்கள் வந்து இப்போ ப்ராப்பராக வந்து ஷூ ஸ்டாண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அது போய் நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷூஸ் எல்லாம் அங்கே இருந்தது, அப்புறம் இங்கே மாற்றினேன். ஸோ இப்போ இடமே வந்து செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஓகே ஸோ இதுக்கு தான் எதிர்பார்த்தேன். அண்ட் இங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வந்து என் ஷூஸ் எல்லாமே சேஃபு அண்ட் தென் நீட்டாக க்ளீனாக இருக்கு. இதான் வந்து இதோடய வீடியோஸ். லெட்ஸ் கிவ் அ லைக், சப்ஸ்கிரைப் இட், ஷேர் இட் ப்ளீஸ், டு ஹெல்ப் மீ அவுட் டு ரீச் சம்திங் குட் இன் யூடியூப் இண்டஸ்ட்ரீஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் வாட்சிங் வீடியோஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிபடி.